Customers, please remain seated. Cabin crew, disarm all flights. Thank you. நம்ம இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது நல்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் அது இது எல்லாம் தெரிஞ்சது. சென்னையை சுற்றி பீச்சை கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தது. இங்கே வந்து இறங்கிறது ஏதாவது மிஸ்ஸிங் வீடியோ இருந்தால் அப்புறம் போடலாம். சென்னை ஏர்போர்ட் நல்லாவே இருந்தது. இப்போ நம்ம லேண்ட் ஆகிட்டோம். இப்போ டெர்மினலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த வீடியோ, பாருங்கள். आप अपनी कुर्सी की बेटी बांधे रखें, सामान कक्ष सावधानी से खोलें और अपने सामान की पहचान कर लें। विमान से उतरते समय अन्य यात्रियों से पर्याप्त दूरी बनाए रखें। अपनी यात्रा में इंडिगो को शामिल करने के लिए धन्यवाद। यू आर फ्री टू यूज योर मोबाइल फोन्स नाउ। वी रिक्वेस्ट यू टू क्लोज द विंडो शेड। சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏர்போர்ட் மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பெரும்பாலான அறிவிப்புகளெல்லாம் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்குது. திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை இவர ஒன்றே கால் மணி நேரம் எடுத்த ஒரு 600 கிலோமீட்டர் ஏர் டிஸ்டன்ஸ். மாநிலத்தை கன்னியாகுமரி திருநெல்வேலி தமிழர்கள் சென்னை இவரை உபயோகப்படுத்துகிறாங்க. இன்டர்நேஷனல் டிராவலுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. आपसे निवेदन है कि द्वार खुलने के बाद कृपया विंडो शीट्स बंद कर दें और एयर वेंट्स खोल दें। आप अपनी सीट पॉकेट ठीक से। சென்னை விமான நிலையத்தை பார்த்தா இந்த மாதிரி நிறைய கலை வண்ணங்களை பார்க்க முடிஞ்சது. சென்னை விமான நிலையத்துக்கு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மும்பை கூட மெட்ரோ கனெக்ஷன் கிடையாது. மும்பை ஏர்போர்ட்லேருந்து சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க மெட்ரோ. அது நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டு வந்தோம் ஒரு இடத்துல. கேண்டீனில் நல்லா கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் தூரம் போனால் நல்ல ஒரு கேண்டீன் இருந்தது. அடையார் ஆனந்த பவன் ஏதோ ஒன்று. ஆனால் கொஞ்சம் தூரம் போனோன்னே இது வந்தோடனே நாங்கள் இங்கே சாப்பிட்லான்னு போனால் நல்ல கூட்டமாக இருந்தது. செல்ஃப் சர்வீஸ் கொஞ்சம் அடையார் ஆனந்த பவனோட கொஞ்சம் சீப்பாகவும் இருந்தது. பசங்க எல்லாம் இந்த உழவன் காளை மாடுகளை எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி போஸெல்லாம் கொடுத்தாங்க. இது நம்ம இந்த இதுக்கு வந்துட்டோம். கவுண்டர்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டில். இந்த வெண்டிங் மிஷின் எல்லாம் வச்சுருந்தாங்க. பெப்சி கோக் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க. 30 ரூபா 100 50 ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. 45 ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி பாட்டில் அங்கே உள்ள ஃப்ளைட் ஏற போகிற இடத்துல போனால் 100 ரூபாய் வரை தண்ணி பாட்டிலை வச்சு விற்றுட்டுருக்காங்க. தண்ணி பாட்டில்லாம் ரொம்ப காஸ்ட்லி. குடித்தண்ணியை வாட்டர் டிஸ்பென்சரில் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கவுண்டர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 10-11 மணி போல் அவ்வளோ ரஷ் இல்லாமல் இருந்தது. இதுதான் வாக்கலேட்டர். நாங்கள் இப்போ ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். வட்கோத்ரா ஃப்ளைட்டுக்கு போட்டு வாக்கலேட்டர் வச்சுருந்தாங்க. வாக்கலேட்டரில் நடந்து போயிட்டுருக்கோம். இது டொமஸ்டிக் தானால ஆதார் ஐடி ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு சின்ன பசங்களை கொண்டு போனால் ஒவ்வொரு ஆள் கையில் தனித்தனியாக கொடுக்கணும்னு சொன்னாங்க இங்கே. ஆனால் கொல்கத்தாவில் நல்லா ஃப்ரெண்ட்லி. டிக்கெட் மட்டுமே போதும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. சென்னை மும்பை மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு பார்த்தா கொல்கத்தா வந்து அதை விட ஃப்ரெண்ட்லி. செக்யூரிட்டி சைட்லையும் நல்லா ஃப்ரெண்ட்லி. பப்ளிக்கும் ஃப்ரெண்ட்லி. ஆதார் ஐடி எல்லாம் வேண்டாம்ப்பா, ஃப்ளைட் டிக்கெட்டை மட்டும் கொடுங்கன்னு நம்ம ஆதார் ஐடியை தேடும் போதே சொல்லிட்டாங்க. அந்தளவு கொல்கத்தா ஏர்போர்ட் நல்லா ஃப்ரெண்ட்லி. இங்கே எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஆதார் இது இது எல்லாம் தனித்தனியாக கையில் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. வாக்கில் கொஞ்சம் நல்ல தூரம் நடக்கணும். அதான் வாக்கலெட்டரெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம போர்டிங் டைம் ஆனதுனால இப்போ வாக்கலெட்டரில் போயிட்டுருக்கோம். கடைசியாக இங்கே வந்துட்டோம். ஃப்ளைட்டு கேட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே தான் தண்ணியெல்லாம் 100 ரூபாய்க்கு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தா ஆர்டினரி நம்ம ஒரு 20 ரூபா பாட்டில் அளவு தான் தண்ணி இருக்கும். நம்ம போகிற ஃப்ளைட் இண்டிகோ. இண்டிகோ தான் இந்தியாவில் பெரிய ஏர்லைன்ஸ் கம்பெனி. பார்த்தா அவங்க 60% ஷேர் அவங்க தான் வச்சுருக்காங்க. அதனால் கிட்ட நாங்கள் வந்தது பட்கோத்ரா போனோம்.
ட்ராண்டத்துலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து பட் கோத்திரம் அதுதான் டார்ஜிலிங் பக்கத்தில் இருக்குது. நமக்கு ஹேங்கர் கொடுக்கல, ஹேங்கர் நிறைய இந்த ஃப்ரீயாக இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் ஹேங்கர் கொடுக்காமல் பஸ்ஸில் ஏற்றிட்டு போய் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் லேடர் மாதிரி வச்சு ஏற்றினாங்க. இந்த ஃப்ரீயாக இருந்த ஹேங்கரை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரெண்டு சைட்லையும் வச்சு ஆட்களை ஏற்றினாங்க, கார்கோவும் ஏற்றிட்டுருக்காங்க. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் நாள் முன்னாடி தான் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ், கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் சென்னையில் இருந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் சேவையை சர்வீஸை தொடங்கினாங்க.